எம்டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய அரசியல் ஆழம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள மோதல்கள். அதாவது அமெரிக்காவை பற்றி நமக்கு தெரியும், அமெரிக்கா வந்து அதை வந்து அந்த நாட்டை வந்து உலக போலீஸாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அது வந்து பஞ்சாயத்துக்கு போயிடும். இங்கே கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற மாதிரி அது ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறத வழக்கமாக வச்சிருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவில் உலகத்திலே, அதாவது பொருளாதாரத்திலும் சரி இல்லை இராணுவ பலத்திலனாலும் சரி, உலகத்திலே முதன்மையான நாடு, முதன்மையான ஜனநாயக நாடு அதுவும் அமெரிக்காவை பொறுத்தளவில். அதாவது இராணுவ பலத்தில் வந்து அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு உலகத்தில் நாடே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க இராணுவம் அந்த அளவுக்கு எல்லா வல்லமைகளையும், அதாவது அழிக்கக்கூடிய வல்லமை, ஒரு நாட்டையே அழிச்சு நொறுக்கக்கூடிய அளவுக்கான வல்லமையை கொண்டுள்ள நாடு வந்து அமெரிக்கா. இந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய அந்த இராணுவ பலம், அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடிய பலத்தை வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க காட்டுனாங்க. அதாவது அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம், அதாவது 11/9/2001 அன்னைக்கு வந்து அல்கொய்தா அப்படிங்கிற இயக்கம், அல்கொய்தா இயக்கம், அதாவது பின் லேடன்ங்கிற ஒரு தலைமையில் அப்போ இயங்கிய ஒரு அல்கொய்தாங்கிற இயக்கம் வந்து அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுரத்தை, அதாவது பிளேன், அதாவது அதை கடத்திட்டு போய் இரட்டை கோபுரத்தை உடைச்சாங்க பின் லேடன் தலைமையிலான அல்கொய்தா இயக்கம். அதுக்கு பழி வாங்குகிற விதமாக வந்து அவங்க வந்து முதல்ல வந்து பின் லேடனை கொன்னுட்டாங்க. பின் லேடனை பாகிஸ்தானில் வச்சு கொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உதவி செஞ்ச, அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தாப்பில் அல்கொய்தாவை தலைமை தாங்கிய ஐமான் அல் ஜவாஹிரி, ஜவாஹிரி அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது காபூல், அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்குது, அங்கே வந்து தலிபன் அப்படிங்கிறவ தலிபன் ஆட்சி நடக்குது. அதாவது அமெரிக்கர்களை, அமெரிக்காவை விரட்டி அடிச்சுட்டு அவங்க வந்து தலிபன் வந்து இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காபூலில் வந்து அவர் தங்கி இருந்தார், இந்த ஜவாஹிரி அவர் குடும்பத்தோடு தங்கி இருந்தார். அவரை வந்து, அதாவது யாருக்கும் தெரியாத அளவில், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது அந்த காலத்திலலாம் ஏவுகணையை ஏவி அந்த கட்டடத்தையே உடச்சி அந்த மாதிரி ஆட்களை காலி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ட்ரோனை அனுப்பிச்சி அவரை வந்து, அதாவது 10 நாள், அதாவது ரொம்ப நாள் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்து அவருடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி மற்ற யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல், அதாவது யாருக்கும் அந்த அவங்க அவர் குடும்பத்துக்கோ யாருக்கும் தீங்கு விளைக்காமல் அந்த வீட்டில் வந்து அவர் பால்கனியில் வந்து தினசரி என்ன பண்ணுவார், பேப்பர் படிப்பார், உட்காந்து பேப்பர் படிப்பார். அவர் அரை மணி நேரம் படிக்கிறாருன்னு வச்சு அந்த டைமை இவங்க கனெக்ட் பண்ணி அமெரிக்கா வந்து அமெரிக்காவிலேருந்து ட்ரோன் அனுப்புனாங்க. ட்ரோனை அனுப்பி அந்த ட்ரோனில் இருந்து ஹெல்பயர் R-19X அப்படிங்கிற சின்ன ஏவுகணையை அனுப்பி வந்து அந்த ஏவுகணை வந்து வெடிக்காது, அதுக்கு பதிலாக அதில் உள்ள, அதாவது ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் 8 இருக்கும், அது வந்து அவரை அப்படி பீஸ் பீஸாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து அந்த, அதாவது 11/9/2001 நடந்த அந்த இரட்டை கோபுர அட்டாக்,
அதுக்கு பழி வாங்குற மாதிரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவரை வந்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 3/1/2020 வந்து இதே மாதிரி ஈராக்கில் உள்ள ஏர்போர்ட்டு பாக்தாத் ஏர்போர்ட்டுக்கு அருகில் ஒரு கார் வரும்போது இதே மாதிரி ட்ரோனை ஏவி, அதாவது அந்த ஈரான் நாட்டு தளபதி அங்கே வந்து அந்த ஈரான் நாட்டு தலைவர் அந்த நாட்டு அதிபர் மாதிரி, அதாவது ஈரான் நாட்டு அதிபருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய தலைவர் இவர் வந்து அந்த தளபதி. அவர் வந்து பேர் வந்து காசிம் சுலைமானிங்கிறவரை வந்து இதே மாதிரி இதே ஸ்டைலில் வந்து அந்த ட்ரோனை அனுப்பிச்சு அவர் காரோடு அவரை அந்தால் கதையும் முடித்தாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ஒவ்வொரு இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து அதாவது இந்த ரஷ்ய உக்ரைன் போர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, 24/2/2020 தொடங்கின இந்த வார், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடும் நினச்சாங்க இந்த வார் வந்து ஒரு 2 மாதம் நடக்கும் இல்லாட்டா 1.5 மாதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து இந்த வார் வந்து அதாவது போர் வந்து இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. 24/2/2022 ஆரம்பமான இந்த போர் வந்து இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னா இதுக்கான காரணம் என்ன? அதாவது நேட்டோ நாடுகள், அமெரிக்கா தலைமையில் உள்ள நேட்டோ நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த உக்ரைனுக்கு தேவையான அந்த இராணுவ தளவாடங்கள் லேட்டஸ்ட்டு சமீபத்திய நவீன அந்த தளவாடங்கள் இராணுவ தளவாடங்களெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ட்ரோனு கூட யூஸ் பண்ணுறாங்க, அந்த உக்ரைன் நாடு வந்து ட்ரோன்களை கூட யூஸ் பண்ணுறாங்க, அதிநவீன ஏவுகணைகள். அதாவது அமெரிக்கா சப்ளை பண்ணினேன், அதாவது உக்ரைனுக்கு சப்ளை பண்ண அதிநவீன ஏவுகணைகளை கூட அவங்க யூஸ் பண்ணுறதுனால இந்த வாரை நிறுத்த விடாமல் அமெரிக்கா அந்த நேட்டோ நாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது அமெரிக்கா வந்து இப்போ நேரடியாகவே இந்த எங்களுடைய இந்த போரில் வந்து ஈடுபட்டுருக்கு, இந்த ட்ரோனு அதிநவீன ஏவுகணைகள்லாம் அவங்க நேரடியாகவே எங்கள் நாட்டு மீது ஏவுகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய மசில் பவர் அதை வந்து உலகம் பூரா நிலைநிறுத்துறதுக்காக அது வந்து எல்லா காரியங்களையும் செய்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு நாடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சீனா, அதாவது சீனா வந்து உலகத்திலே அந்த பொருளாதார பலத்திலையும் அதாவது அதுக்கடுத்தாப்பில் இராணுவ பலத்திலையும் 2வது இடத்துல இருக்குது, அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியான இடத்துல இருக்கிறது சீனா. சீனா வந்து என்ன ஆகுது, அமெரிக்காவை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா அமெரிக்கா மாதிரி எல்லா துறைகள்லேயும் முன்னேற்றத்தை கண்டுக்கிட்டு இருக்கு. அந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பவும் வந்து பிரச்சனைகள். அதே மாதிரி அரசியல்னு பார்த்தாலும் அமெரிக்காவில் வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக முறைப்படியான அரசியல் அங்கே நடக்குது, ஜனநாயக ஆட்சி முறை அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் சீனாவை பொறுத்தளவில் கம்யூனிசம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது சோவியத் யூனியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ரஷ்யா வந்து யுஎஸ்எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் யுனைடெட் சோசியலிஸ்ட் சோவியத் ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. அதாவது 2வது உலக போருக்கு அப்புறம் வந்து அந்த குரூப் வந்து பலம் வாய்ந்த குரூப்பாக இருந்தது. அது வந்து நேட்டோ நாடுகளுக்கு பெரும் சவாலாக இருந்தது.
அந்த யுஎஸ்எஸ்ஆர்லேயும் நடந்த ஆட்சி வந்து கம்யூனிச ஆட்சி, அதாவது ஜனநாயக ஆட்சி இல்லை, ஜனநாயகத்துக்கு மாறுபாடான ஆட்சி. அதனால் வந்து என்ன பண்ணிச்சு, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு சவாலாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலேயும். இப்போ விளையாட்டு முதற்கொண்டு அவங்க வந்து அமெரிக்கா கூட போட்டி போட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு, அமெரிக்கா ராஜதந்திரம்லாம் பண்ணி அந்த யுஎஸ்எஸ்ஆரை உடைச்சிது. இந்த மாதிரி வந்து உடைச்சா கூட கம்யூனிசம் அதோட அங்கே ரஷ்யாவை பொறுத்தளவில் அங்கே கம்யூனிசம் வந்து தோல்வியை தழுவியது. ஆனால் சீனா வந்து ஒரு பவராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அங்கே கம்யூனிச ஆட்சி இருந்தால் கூட உலகத்தில் அமெரிக்கா கூட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வளர்ந்து வரும் நாடாக இருந்தால் கூட இன்னமும் அது டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. அமெரிக்கா மாதிரி டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்டு நாடு கிடையாது, வளர்ந்து விட்ட நாடு கிடையாது, வளர்ந்து வரும் நாடு தான். இருந்தால் கூட அந்த நாடு வந்து அமெரிக்கா கூட போட்டி போடுது, எல்லா துறைகளையும் துறைகளிலும் போட்டி போடுற அளவுக்கு அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது, அந்த சீனாவை வந்து அதனுடைய பலத்தை குறைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில், அதாவது சைனாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து இந்த கோவிட்டுக்கு முன்னாடி வந்து வியாபார போர் நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது வியாபாரத்தில் உலக வர்த்தகம், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், உலக வர்த்தகத்தில் வந்து போட்டி, அது வந்து போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. இவங்க வந்து அவங்க அனுப்பக்கூடிய பொருட்கள், அதாவது அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் மேலே வரி விதிக்கிறது, அதே மாதிரி அமெரிக்கா சீனாவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் மீது அவங்க வரி விதிக்கிறது, இந்த மாதிரி ரெண்டுக்கும் பயங்கர போட்டி நடந்தது. அதனால் வந்து உலக பொருளாதாரமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாச்சு அந்த டைமில். அது வந்து அந்த கோவிட் வந்ததுனால அந்த வியாபார போர் முடிஞ்சு போச்சு, ஓரளவுக்கு முடிவு பெற்று ரெண்டு நாடும் அடுத்த கட்டத்துக்கு போகிற சமயத்தில் வந்து இந்த ரஷ்ய உக்ரைன் இந்த வார் வந்தது. அதில் வந்து என்ன பண்ணிச்சுது, சீனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ஓப்பனாகவே சப்போர்ட் பண்ணிச்சு, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ரஷ்யா செய்கிறது சரி தான் அப்படின்னு சீனா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு ரஷ்யாவுக்கு. அதாவது அதை விட இதனால் வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் இந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அதாவது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, அதாவது தைவான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது சீனாவுக்கு பக்கத்தில், தைவான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது, எல்லா விதமான இராணுவ தளவாடங்கள் மற்றும் டிஃபென்ஸு, அதாவது அந்த நாட்டுக்குரிய பாதுகாப்பு எல்லாத்துக்குமே அவங்க வந்து தேவையான காரியங்களெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தைவான் பிரச்சனை, அதாவது தைவான் பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் எப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனை என்ன, தைவான் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்ப்போம். இப்போ தைவான்கிற நாடை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது தைவானுங்கிற நாடு வந்து, அதாவது வடமேற்கில் சீனாவையும் அதுக்கப்புறம் தெற்கில் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டையும் வடகிழக்கில் வந்து ஜப்பானையும் கொண்ட ஒரு 168 தீவுகள், அதாவது தைவான் வந்து தீவுகளாக இருக்குது, 168 தீவுகளை கொண்ட ஒரு நாடு தான் தைவான் வந்து. அதில் வந்து தைவான் வந்து 36,193 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது அந்த தைவான் நாடு வந்து. ஆனால் வந்து இந்த தைவான் வந்து சீனா மாதிரி இல்லை, நம்ம இந்தியா மாதிரி இல்லை, அது வந்து ஒரு வளர்ந்து விட்ட நாடு, டெவலப்டு கண்ட்ரி, அதாவது வளர்ந்து விட்ட நாடு. அதாவது அதனுடைய தனி மனித ஜிடிபி, அந்த நாட்டினுடைய தனி மனித ஜிடிபி வந்து 36,051 அமெரிக்க டாலர்கள்,
அதனால் வந்து அந்த நாடு வந்து ஒரு வளர்ந்து விட்ட நாடாக கருதப்படுது. இந்த நாடுகளுடைய மக்கள் தொகை வந்து வெறும் 2,40,00,000 தான். அதாவது ஏறக்குறைய 24 மில்லியன் மக்களை கொண்ட அந்த தைவான் நாடு தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை, இடையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. எப்படி அந்த அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எப்படி அதாவது ரஷ்யா மற்றும் பல நாடுகளாக பிரிஞ்சு போச்சோ, அதே மாதிரி வந்து இந்த தைவான் வந்து சீனாவிலிருந்து பிரிஞ்ச ஒரு நாடு. அதாவது 1949 வந்து சீனாவில் வந்து பெரிய புரட்சி ஏற்பட்டது. அங்கே வந்து தேசியவாத காட்சி இருந்தது, அங்கே தேசியவாத கட்சி ஆட்சி வந்து சீனாவில் இருந்தது. அதை எதிர்த்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மாவோ அவர் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போர் நடந்தது. அதாவது உள்நாட்டு போர், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவங்களுக்கும் வந்து போர் நடந்தது. அந்த தேசியவாத கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரே தைவானில் வந்து குடியேறினாங்க. தைவானில் வந்து குடியேறி அதை தனி நாடாக்கிக்கிட்டாங்க. அதை வந்து சீனா வந்து அதாவது பெரிய பாகம் சீனாவில் உள்ள பெரிய பாகத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மாவோ தலைமையில் பிடிச்சி அதை ஒரு தனியாக சீன மக்கள் குடியரசு அப்படிங்கிற பேரில் அந்த நாட்டை பேரிட்டு ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த தைவான் வந்து சீன குடியரசு அதாவது ROC அப்படிங்கிற பேரில் இவங்க ஒரு நாட்டை உருவாக்கி இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டுக்கு வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட்டு, பயங்கரமான சப்போர்ட்டு இருந்தால் கூட, அதாவது 1971 வரைக்கும் ஐநா வந்து இந்த ROC அதாவது சீன குடியரசு அதாவது தைவானை தான் சீனாவை வந்து அங்கீகரித்து வச்சிருந்தது. ஆனால் 1971 வந்து அது வந்து அந்த PRC ரிபப்ளிக் ஆஃப் சைனா அதாவது மக்கள் சீன மக்கள் குடியரசு அதை வந்து அங்கீகாரம் செய்தது. ஐநா சபை ஓட்டெடுப்புக்கு விட்டு அது மெஜாரிட்டி வாக்குகள் அதுக்கு சீனாவுக்கு ஆதரவாக இருந்ததுனால, இது தற்போது இருக்கக்கூடிய சீனாவுக்கு ஆதரவாக இருந்ததுனால அந்த சீனாவை அங்கீகாரம் பண்ணிச்சுது. அதிலிருந்து வந்து சீனா வந்து அந்த தைவானை அங்கீகரிக்கிற எந்த நாட்டுக்கூடையும் அதாவது அந்த ஏதாவது அந்த உறவு வைத்து கொள்வது கிடையாது, அந்த மாதிரி ஒரு கொள்கையை அது கடைபிடிச்சி வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீன குடியரசு அதாவது தைவான் நாட்டை வந்து பாகிஸ்தான், துருக்கி, தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு 13 நாடுகள், அதில் ஒன்று வந்து வாடிகன் நாடு அதாவது போப்பாண்டவர் இருக்கார்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய அதாவது மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய போப்பாண்டவர் இருக்கக்கூடிய அந்த வாடிகன் நகர் உட்பட வாடிகன் அந்த நாடு உட்பட 13 நாடுகள் வந்து இந்த தைவானை வந்து அது தைவானுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கிச்சு. மற்ற நாடுகள் ஈவன் அமெரிக்கா கூட அந்த தைவானுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. மற்ற நாடுகள் அந்த தைவானை அங்கீகரிச்சாச்சுன்னா அதை சீனாவுடைய பகையை தேடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரே ப்ராப்ளத்தினால அவங்க வந்து அந்த நாட்டுக்கு வந்து அங்கீகரிக்கலை. ஒன்லி 13 கண்ட்ரி தான் அங்கீகரிச்சுது. அதனால் ஐநாவில் அந்த தைவானுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கலை. இந்த மாதிரி நிலைமையில் வந்து 1954 வந்து அந்த தைவானோட வந்து நம்ம அமெரிக்கன் மியூச்சுவல் டிஃபென்ஸ் த்ரெட்டி
அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு, அதாவது தைவானோட செய்து கொண்டு, அதாவது அதன் பாதுகாப்புக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு, அங்கே வந்து தைவானில் வந்து 30,000 படை வீரர்களை, அமெரிக்க படை வீரர்களை அங்கே நிறுத்தி வச்சுது. இது வந்து சீனாவுக்கு ரொம்ப வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கிச்சு. இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நிரந்தர பகை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐநாவில் வந்து இந்த தைவானுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் வந்து அவங்க வந்து அந்த உலக அரங்கில், அதாவது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி, WTO, அதே மாதிரி WHO, இந்த மாதிரி உலக அளவிலான அந்த துறைகளில் வந்து அது வந்து சைனீஸ் தைப்பே அப்படிங்கிற பேரில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் சீனா வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டுது. அதனால் வந்து இன்றைக்கும் வந்து அந்த தைவான் நாடு வந்து சைனீஸ் தைப்பே அப்படிங்கிற ஒரு பேரில் உலக அரங்கத்தில் எல்லா அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டு இருக்குது. மேலும் அந்த சைனாவும் தைவானும் எந்த வித உறவு, இரு நாடு உறவுகளை மேம்படுத்திக்கல. அதே மாதிரி சைனாவிலிருந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் நடைபெறுறது இல்லை. பட் ஒரு ஏஜென்சி மூலமாக வந்து அந்த இவங்க ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க, அதே மாதிரி சைனாக்காரங்க ஒரு ஏஜென்சி, இந்த ஏஜென்சிகள் மூலமாக ரெண்டு பேர் உறவுகளையும் மெயின்டைன் பண்ணிக்கிடுறாங்க. இந்த மாதிரி அதாவது எந்த வித ரெக்ககனேஷன் உலகத்தில் ஐநா ரெக்ககனேஷன் எதுவுமே கிடையாது அந்த நாட்டுக்குங்கிறதுனால இந்த மாதிரி உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாகம் வந்து அதை சைனாக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனா வந்து நாங்கள் வந்து தைவானை சேர்த்துக்கிறதுக்கு போரிடுறதுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை போர் இப்போ செய்தாவது சைனாவை எங்கள் கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சீனா வந்து அந்த தைவான் வான்வெளியில் வந்து அடிக்கடி ஊடுருவது அவங்க இராணுவ விமானங்களை அங்கே அனுப்புறது, இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க தைவானை. இந்த மாதிரி நிலைமையில் அமெரிக்கா திடீர்னு அமெரிக்கா வந்து அந்த நாட்டு ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர், அமெரிக்க பாராளுமன்ற சபாநாயகரான நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்களை வந்து அதாவது அனுப்பி, அதாவது அங்கே வந்து சைனாவுக்கு அனுப்பி வச்சிருக்கு, திடீர்னு அமெரிக்கா அனுப்பி வச்சுருக்காங்க. இதுக்காக வந்து அந்த சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கால் போட்டு நிறைய ஜோ பைடன்கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி அவங்கள அனுப்ப வேண்டாம், அது வந்து நம்ம உறவுக்கு வந்து பங்கமாக இருக்கும், அதனால் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னது. அந்த டெலிஃபோனில் சொன்னதையும் கேட்காமல் வந்து அமெரிக்க அரசு வந்து அந்த நான்சி பெலோசி, அதாவது சபாநாயகரை அந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு சீனாவுக்கும் அமெரிக்காவுடைய உறவில் வந்து பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் அது சீனா என்ன சொல்லுது, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து இந்த மாதிரி நம்ம உறவில் பிரச்சனையை உண்டாக்குனா அவங்க வந்து ரொம்ப அபாயகரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதாவது தைவானை சீனா இன்னமும் அந்த சீனாவாக தான் அது கருதிக்கிட்டு இருக்கு, சீனா நாட்டுடைய ஒரு பகுதியாக கருதிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தைவானுக்கு அமெரிக்கா ஏதாவது சப்போர்ட் கொடுக்குறதா இருந்தால் அதை வந்து நாங்கள் என்ன எதிர்க்கிறதோடு நிற்காமல் அந்த நாட்டை சுற்றி தைவானை சுற்றி வந்து நாங்கள் பயங்கரமான போர் பயிற்சியை கூட மேற்கொள்வோம் அப்படின்ட்டு அவங்க வந்து அமெரிக்காவை வான் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அதாவது அங்கே ஐரோப்பாவை பொறுத்தளவில் ரஷ்யா வந்து உக்ரைன், அதாவது தன்னுடன் இருந்து பிரிஞ்சு போன உக்ரைனை மீட்கிறதுக்காக அவங்க போரிட்டு இருக்காங்க.
அதில் ஓரளவுக்கு சில பகுதிகளை, முக்கியமான பகுதிகளை, சில பகுதிகளை அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய நாட்டுடைய சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து இதே மாதிரியாக சீனா வந்து தன்னிடமிருந்து பிரிந்து போன தைவானை ஆக்கிரமிப்பதற்காக போரிடக்கூட தயங்காது, அதாவது போரிட தயாராகலாம். அதாவது இப்போ ரஷ்யா ஓரளவுக்கு வெற்றி பெற்றதுனால இவங்களும் வந்து தைவானை வந்து தாக்கி போர் மூலமாக தன்னுடைய நாடு கூட இணைக்கிறதுக்கு ட்ரை, அதாவது முயற்சி செய்யலாம். அதனால் வந்து அந்த டிஃபென்ஸ், அதாவது அமெரிக்கா வந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக சீனாவுடன் மோதலாம், போருக்கு கூட போகலாம். அதே மாதிரி ஐரோப்பாவில் அந்த மாதிரி ஒரு போர், ஏற்கனவே அந்த போர் ரஷ்ய உக்ரைன் போர்னால் உலக பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு போர் வரும் பட்சத்தில் அது வந்து பெரிய அளவில் உலகத்தை பாதிக்கும், அந்த அளவுக்கு பாதிக்கும். அது பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, அரசியலிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ சொல்ல முடியாது. இப்போ போகிற அதாவது ரெண்டு நாடுகளும் சீனாவும் அமெரிக்காவும் ஒன்று ஒன்று வார்த்தையால் தாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் வந்து இது வந்து ஒரு போராக மாறும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ வந்து அதை சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்கா சீனாவை பழி வாங்கிறதுக்கும் சீனா அமெரிக்காவை பழி வாங்கிறதுக்கும் எப்பவும் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து காலந்தான் பதில் சொல்லணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.